அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம்ங்கிற இந்த தொடரில் மபுனி குறித்து பார்த்து வருகிறோம் மபுனின்னு சொன்னால் கடைசி இழுத்தில் எந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளாத சொற்கள் வந்து மபுனின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு வகை வந்து லமீர்கள் அதை பார்த்து முடிச்சிட்டோம் இரண்டாவது வகை வந்து மௌசூல்கள் அதையும் பார்த்து முடிச்சிட்டோம் அதே மாதிரி மபுனியாக மாறாமல் வரக்கூடிய இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் இஸ்முல் இஷாரா அஷாரன்னா சுட்டி காட்டினான் அஷாரா உள்ள ம மஸ்தர் வந்து இஷாராங்க அஷார அதாவது அதாவது விளைக்கிறனு அஃப் அலை என்ற வசனுக்கு வந்து இஃப் ஆளு என்று மஸ்தர் வரும் சரியா அன்சரை என்சாரூன் அக்கிரம இக்ராமுன் அஸ்லமை இஸ்லாமுன் அமனை ஈமானுன் இஃப் என்று வரும் ஆனால் அந்த அஃப் அலை என்ற வசனில் வந்து நடுவில் இல்ல தெலுத்து வந்து இருந்துச்சின்னு வைங்க கவம ஷயர இப்படி வந்து அஃப் அலைன்னு வைங்க அப்போ என்ன ஆயிரும்னு கேட்டால் அந்த மஸ்தர் வந்து ஒரு தே சேர்ந்து வரும் இப்போ அஷாரங்கிறது என்ன அஷியரை அஃப் அலை நடுவில் ஏ இருக்குது அஷாரன்னு மாற்றிட்டோம் அஷாரவுக்கு மஸ்தர் வந்து இசி இசியார்னு சொல்லாமல் இஷாரத்துன் இந்த தேசத்தை சொல்லணும் இஷாரத்துன் அகாம இக்காமத்து சொல்கிறாங்க இக்காமத்துன் இக்காமத்து சொல்கிறாங்கன்றம்ல அகாம இக்காமத்துன் இக்குவாமுன்னு சொல்கிறா இப்படி சொன்னேன் இக்காமத்துன் இப்படி வந்து நடுவில் இல்லை தெலுத்து சொல்லுக்கு வந்து மஸ்தர் இப்படி வரும் இது வந்து அந்த சொல்லி தராதாக இருக்கலாம் சொல்லிக்கிட்டேன் அப்போ சொல்ல இல்லை அப்போ இஷாரா என்றது அஷாரன்னா இப்படி சுட்டி காட்டுறது இந்த இருக்குது அந்த இருக்குது இந்த அவன் தான் இவந்த ஆண்டு காட்டுறதுக்குல அதுதான் இஷாரா அஷார சுட்டி காட்டினா இஷாரத்துன் சுட்டி காட்டுதல் இஸ்முல் இஷாரா சுட்டி காட்டும் பெயர் சொற்கள் இந்த சுட்டி காட்டுறது சில பெயர் சொற்களை வச்சுருக்குறாங்க அது எல்லாம் மபுனி அதில் என்னென்னு கேட்டால் சுட்டி காட்டுறது வந்து நம்ம தமிழ்லேயே சுட்டி காட்டுறது வந்து பல வகை வச்சுருக்கோம்ல ஒரு ஆம்பளை சுட்டி காட்டினா இங்கே வேண்டு சொல்லுவோம் பொம்பளை சுட்டி காட்டினா இவள் என்று சொல்லுவோம் பல ஆள்களை சுட்டி காட்டினா இவர்கள் என்று சொல்லுவோம் இருமை அவன் கிடையாது தமிழ்ல இல்லை இருமை எருமை இருமைக்கு ஒரு சொல்லு வரும் ஓ ஒருமைக்கு ஒரு சொல்லு வரும் ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று வச்சுருக்கோம்ல இப்படியான ஒரு வகைகள் வந்து அரபியில் இருக்கிறது அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இஸ்மல்ஷாராவில் முதலாவது இப்போ டிஸ்பிளே பாருங்கள் முதலாவது தாலு அழிப்பு முதலாவது சொல்லுது இசுமன் சாராவில் இந்த தாங்கிற சொல்லிரு பாருங்க இது இஸ்முல் இஷாரா இந்த தா எதுக்கு வரும்னு கேட்டால் ஆண்பால் ஒருமைக்கு வரும் ஜெய்த சுட்டி காட்ட வேண்டியிருக்கு தா ஆலிமுன் ஆலிமுன்னா இவன் ஆலிமு இப்போ தாங்கிறது ஃபத்தகு மாதிரி இருக்குது ரஃபு தான் இருக்குது ஏன்னு கேட்டால் நொட்டுதா வருது தா இந்த பத்துக்குள்ளா ஜெய்துன் ரஜுலுன் இவன் ஒரு ஆம்பளை தாண்டா இவன் இவன்டா ஒரு ஆளை காட்டணும் இவன் ரஜுளுன் ஒரு ஆண் தா இவன் ஜெய்துன் ஜெய்து என்பவன் அப்போ இவன் ஆம்பளை இவன் ஜெய்து இப்படின்னு சொல்வதற்கு இந்த தா என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இது ஒரு ஆம்பளைக்கு உள்ளது ஒருமைக்கு உள்ளது சரியா அப்போ தாவாச்சா இது தா என்பதை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு ஹேயை சேர்த்து ஆரம்பத்தில் இஷாராவில் தான்னு சொல்லிக்கிறலாம் ஹாதா வெறுந்தாண்டு சொல்லாமல் ஹாதா ரஜுலுன் ஹாதா ஜெய்துன் அப்போ இவன் ஒரு ஆண்மகன் இவன் வந்து ஜெய்து அல்லது மனுஷனாக இல்லாமல் பொருளையும் சுட்டி காட்டலாம்ல ரா களமுன் இது பேனா ஹாதா களமுன் இது பேனா தா மதரசத்துன் இது மதரசா அப்போ ஹாதா மதரஸ் அது மதரசா பெண்பால் பெண்பாலுக்குள்ளே சொல்ல வேண்டியதில்லை கிதாபுன் ஹாதா கிதாபுன் ரா கிதாபுன் எல்லாம் ஒரு அர்த்தம் தான் ரா கிதாபுன் இது புத்தகம் ஹாதா கிதாபுன் இது வந்து புத்தகம் அப்படின்னு என்ன செய்வாங்க இந்த அது ரா என்று மட்டும் சொல்லுவாங்க இந்த ஹா என்பது வந்து தன்பிகை அதாவது கவனத்தை ஈர்த்துட்டு சொல்கிற பெருமனை தான்னு சொல்றது ஹாவை போட்டுட்டோம்னா கவனிக்காமல் இருந்தால் கூட இந்த தா வந்து கரெக்டாக போய் உள்ளத்தில் நுழைஞ்சிரும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு ஒரு ஹேயை சேர்த்துக்கிடுவாங்க இஸ்மிஷாராவில் அப்போ இது முதல் விஷயம் வழங்கி ஒன்று தாங்கிற ஒரு சொல்லு தான் அது இந்த தா என்பதை தா என்றும் சொல்லுவார்கள் ஹாதா என்றும் சொல்லுவார்கள் ரெண்டுமே எதுக்கு சொல்வார்கள்னா ஆண் ஆண்பால் ஒருமைக்கு சொல்லுவாங்க அது மனுஷனாக இருக்கலாம் மனிதன் அல்லாதாக இருந்தால் கூட ஆண்பளை பயன்படுத்துகிற சொல்லுக்கு அது பயன்படுத்தணும் கித்தாப்பு களமு அப்படி மதரசா அதுக்கு பயன்படுத்தக்கூடாது மதரசாங்கிறது மத தே வந்துருச்சுல அது பெண்பாளாக உள்ளுது அப்போ ஆண்பால உள்ள சொல்லுக்கு என்ன செய்யணு பயன்படுத்திக்கிறேன்னு இதில் வந்து நசபு செஞ்சாலும் தா ஹாதா தான் ரஃபு செஞ்சாலும் ஹாதா தான் பிஹாதா லீஹாதா ஜர் செஞ்சாலும் மாறா நம்ம மாப்பி அப்போ முதலாவது எழுத்து என்னென்று கேட்டால் தா என்கிறது முதல் சொல்லு சரியா அடுத்து என்னென்று கேட்டால் இந்த தா என்பதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தூக்கத்தில் என்ன செய்கிறாங்க வந்து தா சேர்க்குறாங்கல்ல அந்த தூக்கத்தில் சா சேர்க்காம என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் அந்த கடைசியில் தாவுக்கு பின்னாடி ஒரு காஃபை சேர்த்துக்கிருவாங்க இப்போ தா ரஜிலுன் இந்த ஒரு மூணு உதாரணம் கட்டிருப்பாங்க இதையே மூணு சைஸாக நம்ம சொல்லலாம் ஒரு ஆம்பளையை பார்த்து தா ரஜிலுன் அப்படி சொல்லலாம் தாக்க ரஜுலுன் அதுக்கு அதே அர்த்தம்தான் இவன் ஒரு மனிதன் தாலிக்க ரஜுலுன் அப்போ ஒரு மனுஷனை பார்த்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம் களமுன் தாக்க களமுன் தாலிக்க களமுனியல் நான் ஒரே தான் இந்த தாய் என்பதனுடைய வேறு வடிவங்கள் அப்போ ஹா தா என்பதை எத்தனையாக சொல்கிறோம் நாலு வகையாக சொல்கிறோம் ஒன்று வந்து ஹாதா அது ஒரு பொதுவான ஒரு வகை அல்லது இந்த சின்ன வெறுமனை தாவை சொல்லும் பொழுது அதை மூணு வகையாக சொல்லலாம் வெறும் தா என்று மட்டும் சொல்லலாம் ஒரு காஃபை சேர்த்து ராக்க என்று சொல்லலாம் ராவோட லாமையும் காஃபையும் சேர்த்து ராலிக்க என்றும் சொல்லலாம் அப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான் ராலிக்கல் கித்தாபு இந்த கிதாபு ராக்கல் கிதாபு இந்த கிதாபு இந்த கித்தாப் ரா அல்கிதாப்னு சொன்னாலும் தாக்கல் கித்தாப் என்று சொன்னாலும் தாலிக்கல் கித்தாப் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது என்னென்னு கேட்டால் இந்த முதல் இது இருக்குல்ல தா ரெஜல் உண்டு காஃபு இல்லாமல் சும்மா சொல்கிறோம்ல இப்படி சொல்ல இருந்தால் அது கிட்ட உள்ளதை சொல்கிறதுக்கு இப்படி சொல்லுவாங்க இந்த இந்த கித்தாப் கொஞ்சம் நடுத்தரமான தூரத்தில் இருக்குவீங்க இந்த அந்த வைங்களேன் அப்போ தாக்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறோம் அங்கே கிடக்குது அப்போ தாக்கு தாலிக்க ரஜினுன் அப்போ ஒருத்தன் வந்து இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கானா தா ரஜினூன் இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்குறானா தாக்க ரஜினுன் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறானா தாலிக்க ரஜினுன் அப்போ இந்த தா என்பதோட ஒன்றும் சேர்க்காமல் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் கரீபுன் கரீபு என்றால் அருகில் உள்ளது அருகில் உள்ளதை சுட்டி காட்டுவதற்கு இதை சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து நல்ல வலி இதெல்லாம் வந்து அந்த இலக்கியமாக எழுதுகிறாங்களே அதுக்கு தான் இப்படி வரும் பேச்சில் வந்து எல்லாம் கூட்டம் அடிப்பாங்க வாழ்க்கா இப்படிலாம் பேன்றது கிடையாது பேசும் பொழுது சாதாரண உரையாடல்கள் என்ன செய்ய மாட்டாங்க இதை ஆக்கவங்க எடுத்தது ஆளிக்க போடுவோம் அது ஆகும் எப்படி போவோம் அதுலலாம் மாற்றம் வரல லிட்ரேச்சர் இலக்கியமாக எழுதக்கூடிய என்ன செய்வாங்க இதெல்லாம் கவனித்து எழுதுவாங்க அப்போ கரிப்புன்னா கிட்ட உள்ளது முத்தபட்சி நடுத்தரம் த தன்னா நடு நடுத்தரமாக இருக்கிறான் அர்த்தம் முத்தவசிதுன் நடுத்தரமான தொலைவில் உள்ளவன் பயதுன் தூரமானது பயதுனா தூரம் கரீபுனா கிட்டே பயதுன்னா தூரம் முத்தவசி நடுமை அப்போ தாளிக்க போட்டிங்கள்னு சொன்னால் தூரம் தாலிக்கல் கித்தாப்புன்னா அந்த கித்தாப்பு அந்தன்னு ஆக்கிக்கிறலாம் நம்ம தமிழில் கூட இந்த அந்தங்கிறோமில்ல கித்தாப்புன்னா இந்த கித்தாப்பு தாக்கல் கித்தாப்புனாலும் இந்த கித்தாப்பு தாளிக்கலு கிட்டம்னா அந்த கிட்டாப்பு இந்த தாலிக்கை போட்டால் என்ன ஆயிரும் அது தூரத்துக்கு உள்ள ஒரு விஷயம் அப்போ தா தா மட்டும் போட்டால் ஒரு ஆம்பளைக்கு உள்ளது தான் ஆனால் அது கிட்ட உள்ளது தாக்கன்னு போட்டோம்னா அது ஒரு ஆண்பாளுக்கு உள்ளது தான் கொஞ்சம் நடுத்தரமான தூரத்தில் உள்ளது இதை சுட்டி காட்டுறது சுட்டி காட்ட முடியாத கண்காணாத தூரத்தில் இருக்கான்னு வைங்க தாலிக்க தாளிக்கூன் அந்த ஓ அவன் அதோ அவன் போட்டுக்கிறோங்க அதுவும் அவன் வந்து ஒரு மனிதன் இப்படி மொத்தம் மூணு வகை இருக்குது இது அதுக்கு அதுக்கடுத்தது வந்து இந்த காஃபு சேர்க்கிறமில் இந்த இதுக்கு தாக்கண்டு இந்த காஃபு எப்போ சேர்க்கணும்னு கேட்டால் யாருக்கு சுட்டி காட்டுறோம் இப்போ நான் சுட்டி காட்ட போகிறேன் எதை சுட்டு போகிறோம் கித்தாப்பை சுட்டி காட்ட போகிறேன் அதில் ஒரு கழம்பு இந்த கிளம்ப சுட்டி காட்டுறேன் தாக்க களமுன் இந்த தாக்கங்கிறது களம பேனாவை சுட்டி காட்டுறான் தாக்க களமுன் இது பேனா இந்த சுட்டி காட்டுறோம்ல யாருக்கு சுட்டி காட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கா வந்து மாறிக்கிறோம் தாக்க களமுன் அப்படின்னாலேயே ஒரு மனிதனை நோக்கி நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த தாக்கை என்பதை வந்து இந்த பேனாவை ரெண்டு பேர் முன்னாடி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் தா தாக்குமா களமுன் இது பேனா அதுவும் அது குமா மாறு அர்த்தம் மாறாது ஜாக்கண்டாலும் இவன்ட்டு தான் அர்த்தம் ஜாக்குமா என்று சொன்னாலும் இவன் தான் அர்த்தம் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க அவங்களும் சுட்டி காட்டுற தாக்கும் களமுன் இது பேனா அந்த கும் எதுக்கு போடுறோம் கேக்குமா கும்முற மீறுங்கிறது கிடையாது இது வந்து யாரிடத்தில் இடத்துல பேசப்படுகிறது என்பதற்குரிய ஒரு அடையாளம் அடையாளத்துக்கு சேர்க்குறோம் தாக்க தாக்குமா தாக்கும் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு காட்டுறான் பாருங்களேன் இருக்குது தாக்க செய்தும்னா இவன் ஜெய்து தாக்குமா செய்தும் இவன் செய்து தாக்கும் செய்தும் இவன் செய்து அர்த்தத்தில் ஒன்றும் வித்தியாசமும் இல்லை வேற எதுக்கு சொல்றாங்க இந்த தாக்க செய்துன்னு வச்சு விளங்கிக்கிறேன்னு இந்த ஜெய்து என்பவனை ஒரு ஆளுக்கு சுட்டி காட்டி இருக்கிறான் தாக்குமா செய்து சொன்னா இந்த ஜெய்தை ஜெய்தை யாருக்கு சுட்டி காட்டுறான் ரெண்டு பேருக்கு சுட்டி காட்டியிருக்கிறான் ராக்கும் ஜெய்துன் ஜெய்தை நான் ஜெய்தத்தை சுட்டி காட்டுறேன் என் முன்னாடி இருந்தது பல ஆண்கள் ராக்கி ஜெய்துன் இதுக்கு அதே அர்த்தம் தான் இவன் ஜெய்து ஒரு பொம்பளைக்கு நான் காட்டுறேன் ஒரு பொம்பளை முன்னாடி இருக்கிறாங்க ராக்கி ஜெய்துன் இவன் தான் ஜெயிது அப்போ ஜெய்தை சுட்டி இதுக்கு அர்த்தம் அதே தான் ராக்கி ஜெய்துன்றாலும் இவன் தான் ஜெயிதுன்னு அர்த்தம் மறுபடியும் தாக்குமா செய்தும் தாக்குன்னு தாக்குன்னு இவன் தான் செய்து அப்போ இந்த ஆருக்குமே ஒரே அர்த்தம் தான் இந்த ஆருக்குமே தாக்க தாக்குமா தாக்கும் தாக்கி தாக்குமா தாக்குன்ன இது ஆருக்குமே வந்து தான் அர்த்தம் எதுவும் இல்லை இந்த கே குமாவுக்குமா ஆள் மாறாது ஒரு ஒன்று தான் சுட்டி காட்டுறோம் நம்ம சுட்டி காட்டணும் செய்து தான் அப்போ தாக்கன்னு உரிமை ஆக்கிடணும் அப்போ ஏன் கேக்குமா எதுக்கு வருதுன்னு கேட்டால் நம்ம யாருக்கு சுட்டி காட்டுறோம் அது கவனிக்கணும் ஒரு ஆளுக்கு சுட்டி காட்டினா ஒரு ஆம்பளைக்கு சுட்டி காட்டினா தாக்க செய்துன் ஒரு பொம்பளைக்கு சுட்டி காட்டினா தாக்கி செய்துன் நிறைய ஆண்களுக்கு சுட்டி காட்டினா தாக்கும் செய்துன் நிறைய பெண்களுக்கு சுட்டி காட்டினா செய்துன் ஆருக்கு அர்த்தம் ஒன்று தான் இவன் செய்து ஆருக்கு அர்த்தம் என்னது இவன் செய்துன்னு அர்த்தமே தவிர உங்கள் எங்கள் நீங்கள் அந்த அதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது அதுக்கெல்லாம் அர்த்தம் செய்யக்கூடாது விளங்கிக்கிறனதை இது வந்து பேசும்போது முன்னாடி ஒரு ஆம்பளை இருந்திருக்கிறான் அவனுக்கு தான் பேசியிருக்கிறாங்க இவன் பேசும்பொழுது ஜெய்து என்பவனை பற்றி காட்டுனது ஒரு பொம்புளைக்கு ஜெயிது என்பவனை காட்டியது பல பெண்களுக்கு பேனா என்பதை சுட்டி காட்டினது இரண்டு ஆண்களுக்கு அதை வச்சு விளங்கிக்கிறணும் யாரிடத்தில் இடத்துல பேசப்படுதுண்டு விளங்குறதுக்கு உள்ளது தானே தவிர கிடையாது இது எல்லாமே என்னது இதெல்லாம் வந்து கரிப்பு இது வந்து முத்தவசித்து இது என்னது நடுத்தரமாக உள்ளது இருக்கிறவானுங்க அந்த மஞ்சள் இதுதாக்க முத்தவசிதுன்னு பார்த்தோம்ல முத்தவசித்துனால் என்னது ராக்கங்கிறது ராக்கவும் அதனுடைய வகையராகவும் ராக்க மட்டும் முத்தவசித் இல்லை ராக்க இது ஆக்குமா தாக்கும் தாக்கி இதாக்குமா தாக்கும்னு ஆறும் முத்தவசித் சரியா இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்படியும் சொல்வார்கள் ஹா தாக்க பெரும் போட்டுவையும் போட்டு போட்டு காவையும் போடுறது ஹாதாக்க செய்துன் செய்து வச்சுக்கிறேங்க ஆதாக்க செய்துன் அதுக்கு என்ன அர்த்தம் அதே அர்த்தம்தான் ஆதாக்க செய்துன்னா இவன் செய்து ஆதாக்குமா செய்துன் இவன் செய்து ஆதாக்கும் செய்துன் இவன் செய்து ஆதாக்குமா செய்துன் இவன் செய்து ஆதாக்கும் செய்துன் இவன் செய்து இந்த ஆறுக்குமே என்ன அர்த்தம்னு கேட்டால் இவன் அர்த்தம் ஆனால் என்னதே கிட்டேன்னு அர்த்தம் ஹா தாக்குமா செய்துன் அப்போ தாக்க தாக்குமா தாக்கும் தாக்கி தாக்குமா என்றும் சொல்லலாம் ஹாதாக்க ஹாதாக்குமா ஹாதாக்கும் ஹாதாக்கி ஹாதாக்குமா தாக்குமா என்றும் சொல்வார்கள் சரி தூரமாக சுட்டி காட்ட போகிறீங்க வைங்க ஒரு ஒரு பொருளை ஒரு ஒரு பொருளை சுட்டி காட்டுறீங்க யாருக்கு சுட்டி காட்டுறீங்க ஆறு வகையான ஆளுக்களை சுட்டி காட்டலாம் ஒரு ஆணுக்கு இரு ஆணுக்கு பல ஆண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு இரு பெண்களுக்கு பல பெண்களுக்குன்னு ஆறு சுட்டி காட்டலாம்ல அந்த ஆறு சுட்டி காட்டும் பொழுது தாலிக்க செய்துன் அவன் செய்து தாலிக்குமா செய்துன் அவன் அந்த அந்த ரெண்டு பேரும் கூடாது தாலிக்குமா செய்து அவன் செய்து தாலிக்கும் செய்துன் அவன் செய்து தாலிக்கு செய்துன் அவன் செய்து தாலிக்குமா செய்துன் அவன் செய்து ஜெய்துன் அவன் செய்து அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டா தாலிக்க செய்துன்னு சொன்னா முன்னாடி ஒரு ஆம்புளைக்கு நான் என்ன செய்கிறேன் செய்தை சுட்டி காட்டியிருக்கிறேன் ராலிக்குமா செய்துன் என்று சொன்னால் இரு ஆண்களுக்கு செய்தை சுட்டி காட்டியிருக்கிறேன் தாளிக்கும் செய்துன் என்று சொன்னால் பல ஆண்களுக்கு செய்தி சுட்டி காட்டியிருக்கிறேன் ராலிக்கு செய்துன் என்று சொன்னால் அந்த ஒரு ஒரு பெண்ணுக்கு செய்தி சுட்டி காட்டியிருக்கிறேன் தாலிக்குமா ஜெய்துன் என்று சொன்னால் ஒரு ஒரு செய்தை இரண்டு பெண்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன் தாலிக்குண்ண செய்துன் என்றால் செய்தை பல பெண்களுக்கு சுட்டி காட்டி எல்லாத்துக்கும் அர்த்தம் அவன் தான் அர்த்தம் எல்லாத்துக்கும் அர்த்தம் அவன் செய்து அது பேனா ஜெய்துக்கு மேலே பேனான்னு கூட வச்சுக்கிறேங்க தாலிக்க களமுன் தாலிக்குமா களமுன் தாலிக்கும் களமுன் தாலிக்கு களமுன் தாலிக்குமா களமுன் தாலிக்குண்ண களமுன் எல்லாத்துக்கும் வந்து அது பேனா எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன அது பேனா யார்கிட்ட பேசுகிறோம் அதை கவனிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அது கேக்குமா வேண்டியது இது தூரம் இந்த லீவ் வந்துருச்சுன்னா என்னது நான் பார்த்தவங்கள தூரம்னு சொல்லி தூரத்துக்கு உள்ளது தூரத்துக்கு பயன்படுத்துறது தாலிக்க ரஜினுன் இதுதான் ப இதுக்கு உள்ளது ப தூரம் தூரமாக பயன்படுத்துகிறாருந்தால் லாம சேர்த்துக்கிறேங்க லாம சேர்த்தாலும் அது ஆறு விதமாக வரும் யாருக்கு பேசுகிறோமோ அதுக்கு தகுந்தவாறு யாரை யாரை நோக்கி நீங்கள் வந்து சுட்டி காட்டுகிறீர்களோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யும் தாலிக்க தாலிக்குமா தாலிக்கும் தாலிக்கு தாலிக்குமா தாலிக்குண்ண அப்படின்னு வரும் சரியா இது ஒரு இஸ்மலிஷாராவில் இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து ஆண்பால் ஒருமை எவ்வளோ தான் ஆண்பாலில் இருமை இருக்குது ஆண்பாலில் பெண்மை இருக்குது பெண்பாலில் ஒருமை இருக்குது இருமை இருக்குது அதெல்லாம் பார்க்க வேணும் முதல்ல இது வரைக்கும் பார்த்தது என்ன தாங்கிற ஒரு சொல்ல பற்றி மாற்றுக்கிறோம் ஒரு ஆ ஆணையோ ஆண்பாளாக இருக்கக்கூடிய பொருளையோ சுட்டி காட்டுவதற்கு இதை பயன்படுத்துவார்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் முன்னாடி ஹாவை சேர்த்து பயன்படுத்துவார்கள் ஹா இல்லாமல் பயன்படுத்துவது மூணு வகை இருக்கிறது எப்படி பயன்படுத்துவார்கள் ஒன்றுமே சேர்க்காம தா தா செய்தணும் என்று சொல்வார்கள் அல்லது ஒரு காஃபை சேர்த்து தாக்க செய்துணு என்று சொல்வார்கள் அப்போ தாளிக்கன்னு சொல்லி செய்து என்று சொல்வார்கள் எல்லாமே அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஒரு ஆம்பளை சுட்டி காட்டக்கூடிய சொல் இதை பார்த்து முடிச்சிட்டோம் சரியா அதில் கரிபு வாயுதெல்லாம் இருக்குது ரெண்டாவது வந்து தானி தா என்பதை தசினியா தானி தானின்னு சொன்னால் அந்த ரெண்டு அந்த ரெண்டு பொருள் அல்ல அந்த ரெண்டு ஆளு தானிங்கிறது மனுஷனை சொன்னால் அவ்விருவர் அந்த இருவர் ரெண்டு பொருளை சொன்னீங்கன்னா அந்த இரண்டு புத்தகம் அந்த இரண்டு கண்ணு அந்த ஏதோ ஒரு பொருள் அப்போ தாணின்னு சொன்னால் மனுஷனையும் குறிக்கலாம் மனிதன் அல்லாதையும் குறிக்கலாம் ஆண்பால் சொல்லாக இருக்கணும் அப்போ ரெண்டு ரெண்டு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு என்ன பயன்படுத்தின ராணி என்று பயன்படுத்துகிறோம் இந்த தாணி பயன்படுத்திங்கன்னு சொன்னால் ராணி ஆலிமானி ராணி ஆலிமானி அந்த ரெண்டு பேரும் ஆலிம்கள் அதை ஹாதானி ஆலிமானி அப்படின்னு சொல்லலாம் ஹாதானி ஆலிமானி அந்த ரெண்டு பேரும் ஆலிம்கள் அது ரஃபோடையாச்சா நசப்பு செய்யும்போது இன்ன தைனி இன்ன வந்தால் நசப்பு செய்ய முடியல இன்ன ஜை தன் ஆலிம்கிறீங்கல்ல அப்போ தசினியாவில் தானி வந்து தைனின்னு மாறிக்கிறோம் இன்ன தைனி ஆலிமானி அந்த ரெண்டு பேரும் ஆலிம்கள் அதை ஹாதாவை சேர்த்து ஹாவை சேர்த்து இன்ன ஹா தைனி ஆலிமானி அந்த ரெண்டு பேரும் ஆலிம்கள் நாளுக்கு அர்த்தம்தான் தானி ஆலிமானுன்றாலும் சரி ஹாதானி ஆலிமான்னு சொன்னாலும் சரி இன்னும் தைனி ஆலிமானுன்னு சொன்னாலும் சரி இன்னும் ஹாதைனி ஆலிமானு இந்த நாளுக்குமே அவ்விருவரும் ஆலிம்கள் என்று அர்த்தம் அந்த இருவர் சுட்டி காட்டி அந்த இருவரும் யாரே ஆலிம்கள் அப்போ தானி என்பது ஆண்பால் இருமைக்கு உள்ளது இருமைக்கு உள்ளதாச்சா அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதில் வந்து லாமு வராது அதில் என்ன செய்யாது தாலி கேங்குறோம்ல அந்த லாமு வராது வெறுமனே காஃபு மட்டும்தான் வரும் அப்படின்னா இதில் கரிப்பு முத்தவசித்து ப இதெல்லாம் கிடையாது கிட்டத்தில் தூரம் நடத்துகிறோங்கிறதெல்லாம் கிடையாது ஒன்று தான் இருக்குது ஒரு தான் அந்த மூணு வகை வரும் இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தானிக்க ரஜுலானி தானிக்க ரஜுலான என்ன அர்த்தம் அந்த இருவரும் இரு ஆண்கள் குமார் ரஜுலானி அந்த இருவரும் இரு ஆண்கள் ராணிக்கும் ரஜுலானி அந்த இருவரும் இரு ஆண்கள் அப்போ என்ன கேக்குமாக நடத்தோம் அந்த இருவரை நான் ஒரு ஆளுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன் அப்போ ராணிக்க ராணி குமார் ரஜுலானி எப்போ சொல்லுவேன் அந்த இரண்டு ஆட்களையும் யாருக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் வந்து இரண்டு ஆளுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன் ராணிக்கும் ரஜுலானி அப்போ பல ஆண்களுக்கு அந்த ரெண்டு பேரும் சுட்டி காட்டியிருக்கிறேன் அந்த தான் அர்த்தம் சரியா தானிச்சி ரஜுலானி அந்த இரு ஆண்களையும் ஒரு பெண்ணுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் தானி குமார் ரஜுலானி இரு பெண்களுக்கு அந்த ரெண்டு ஆண்களையும் சுட்டி காட்டியிருக்கிறேன் தானிக்குண்ண ரஜுலானி அந்த இரு ஆண்களையும் பல பெண்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன் அப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன அந்த இரு ஆண்கள் அந்த இரு ஆண்கள் அப்போ யார்கிட்ட நம்ம பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த வார் என்ன செய்யணும் கே குமாக்கும் கீ குமா குண்ணு அதில் ஏதாவது சேர்த்துக்கணும் ஒரு பொம்பளை நோக்கி பேசணும்னா ராக்கி ரஜுலாணி அது ராணிக்கு ராணி லெக் வராது அந்த தாளிக்கு அவ்வளோ அந்த மாதிரி இந்த கே மட்டும் தான் சேர்ப்போம் கே மட்டும் சேர்த்து என்ன செய்வான்னா ராணிக்கு தாணிக்குமா தானிக்கும் குமா தானிக்குமா தானிக்குண்ணு சரி இது நெசம்பு ஜெர் செய்கிறோம் ஒரு இன்னண்டு சேர்க்குறோம் தானிங்கிற தைனிண்டு ஆயிரம்ல அப்போ தைனிக்க இன்ன தைனிக்க ரஜுலானி இன்ன தைனிக்குமா ரஜுலானி இன்ன தைனிக்கும் ரஜ ரஜுலானி இன்ன தைனிக்கு ரஜுலானி இன்ன தைனிக்குமா ரஜுலானி இன்ன தைனிக்குன்னு ரஜுலானி எல்லாத்துக்குமே அர்த்தம் இந்த ரெண் அந்த ரெண்டு பேர் ஆண்கள் அந்த இரண்டு ஆண்கள்னு அர்த்தம் அப்போ எதனால் கேட்குமா வருது சைனிக்கு ரஜு என்றால் ஒரு ஆளுக்கு இந்த ரெண்டு பேரை சுட்டி காட்டியிருக்கிறேன் தைனிக்குமா நசப்புடைய இடத்துல அப்படி சொல்கிறோம் நசபுஜாரில் அப்படி வந்துடும் இது வந்து ராணிக்கு இருமை முடிஞ்சிருச்சு ஒருமைக்கு வந்து ஒருமைக்கு எது தா இந்த தாவில் என்ன இருக்குன்னு கேட்டால் கிட்ட தூரம் நடுத்தரன்னு மூணு வகையாக வச்சுருக்குறாங்க கிட்டைக்கு என்ன செய்யணுன்னா வெறும் தாவை மட்டும் போடுங்க இந்த கேவுலாம் சேர்க்க வேண்டியதில்லை நடுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு காவை மட்டும் சேருங்க தாக்கன்ட்டு கொஞ்சம் தூரமாக ஆயிருச்சுன்னா தாளிக்கன்னு ஆக்கிடுங்க அதில் வந்து ஆக்கின பிறகு யார்கிட்ட பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காஃபை மாற்றிக்கிறங்க தாக்க தாக்குமா இதாக்குன்னு மாற்றிக்கிறங்க தாளிக்க தாளிக்குமா தாளிக்குன்னு மாற்றிக்கிறேங்க இந்த காஃபை வந்து என்ன செய்யணும் லமீரை மாத்துகிற மாதிரி லமீர் தோற்றத்தில் இருக்குது லமீர் கிடையாது லமீர்னா நீண்ட அர்த்தம் வந்தால் தான் லமீர் இது அந்த அர்த்தம் தரல இதுன்னு தான் அர்த்தம் தருது அப்போ லமீருடைய வடிவத்தில் என்ன செய்கிறது அடையாளம் காட்டுவதற்கு இது வந்திருக்குது இது மீள்வதற்கு யாரையும் குறிப்பிட்டு சுட்டி காட்டுறதுக்கு வரல சரி அப்போ ஒருமை பார்த்துட்டோம் இருமையை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து உலாயி உழாயின்னு ஒன்று உலாயிங்கிறதுல வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க உலாயி உலாயி மத்துடைய எழுத்து போட்டு இந்த லாமுக்கு மத்து போட்டு மத்து போடாமல் லாம் அழிப்பு மட்டும் போட்டால் கொஞ்சம் நீட்டணும் மத்து போட்டால் ஒரு நாலு வரில் மடக்கிற அளவுக்கு நீட்டணும் உலாயி அது மாதிரி மாற்றணும் குரானை எளிதில் ஓதிடுங்கிற அந்த வகுப்பில் உங்களுக்கு இந்த எப்படி நீட்டுறதுங்கிற விளக்கமெல்லாம் முன்னாடி நடத்தியிருக்கிறோம் தெரியாட்டாலும் இப்போ தெரிஞ்சுக்கிறங்க அப்போ உலாயிங்கிற சொல்லிருக்குது அது கொஞ்சம் நல்ல நெடிலாகவும் சொல்லிட்டு போகலாம் குறியிலவும் சொல்லலாம் உலாயி உலாயி இது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் பண்மைக்கு உள்ளது பண்மையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணுக்கு ஒன்று தான் ஆண்பால் பன்மைக்கும் உலாய் தான் பெண்பால் பன்மைக்கும் உலாய் தான் அப்போ ஒருமை இருமையில் தான் ஆண்பால் பெண்பாலுக்கு வித்தியாசம் பன்மைக்கு வந்துடுச்சின்னு சொன்னால் ஆண்பால் பண்மைக்கும் உலாய் தான் பெண்பால் பண்மைக்கும் உலாய் தான் இல்லை ஜம்மையில் முதக்கர் உள் மன்னது முதக்கரான மன்னசான ஜம்முக்கு என்ன செய்யுது இது பயன்படுத்துவாங்க இந்த உலாய் என்பதில் ஒரு ஹே சேர்த்து ஹாதாவில் சேர்த்தாங்கல்ல ஹாவுலாயி ஆவுலாயினாலும் இவர்கள் உலாயினாலும் இவர்கள் தான் ஹாவுலாயின்னால் அதே அர்த்தம்தான் உலாயி ஹாவுலாய் ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் இந்த உலாயிங்கிற சொல்லோட துவக்கத்தில் ஹாவை சேர்த்து ஹாவுலாயி இவர்கள் உளமாவு அறிஞர்கள் ஹாவுலாயி அல் முஸ்லீம் மூணு இவர்கள் முஸ்லீம்கள் இப்படி சொல்வதாக இருந்தால் ஹாவுலாயின்னு சொல்லலாம் அல்லது உலாயி அல் முஸ்லீம் போனை இவர்கள் முஸ்லீம்கள் உலாயி முத்ததா வாக்கி அல் முஸ்லீம் ஓனை இது தான் வரும் மபனிதானே ரவ செய்யும் போதும் என்ன செய்யாது மாறாது ஹா உலாயிங்கிறது மாதிரி தான் இருக்கு ஹா உலா அந்த ஹா வந்து ஒரு அடையாளத்தை சேர்த்துக்குருவாங்க இது ஒரு வகை அது உதாரணமாக வந்து பாருங்களேன் ஹா உலாய் அந்த சிலைகளை வணங்குறாங்கல்ல மக்கா காவிர்கள் அவங்கள்கிட்ட ஏண்டா போய் வணங்குறீங்கன்னு கேட்டால் ஹாவுலாயி இவர்கள் இவர்கள்னால் அந்த சிலைகளை காட்டி சொல்கிறாங்க இவர்கள் சுஃப ஆவுனா எங்களுடைய பரிந்துரையாளர்கள் ஷஃபாத்து செய்கிறவங்க அல்லாஹ் அல்லாவிடத்திலேங்கிறாங்க அப்போ ஹாவுலாயிங்கிறது பலரை சுட்டி காட்டுது பல தெய்வங்களை வச்சுருக்குறாங்க சுஃபா ஆவுனா எங்களுக்கு சிபார் செய்வாங்க இதுதான் ஹாவுலாய் பன்மைக்கு வந்திருக்கிறதுக்கு ஆதாரம் பன்மையில் இது ஆம்பளையை குறிக்கிறது சுஃபா ஆவுனாங்கிறது குறிக்குது குறிக்கிது அதே நேரத்தில் வந்து இந்த பொம்பளைக்கு வர்றதை பாருங்களேன் லூத்து நபி என்ன செய்வாங்க லூத்து நபி காலத்தில் வந்து இந்த ஆண்கள்லாம் வந்து அந்த ஹோமோ செக்ஸில் ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டு இருந்தாங்க அவங்கள கண்டித்து திருத்துவதற்காகத்தான் லூத்து நபி எல்லாம் அனுப்புகிறான் லூத்து நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த சமுதாயத்தை பேசுவாங்க யா கௌமி என் கூட்டமே ஹாவுலாயி பனாத்தி இவர்கள் என்னுடைய புதல்விகள் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கடா ஏண்டா வந்து நீங்கள் ஆம்பளைக்கு ஆம்பளைங்க செய்கிறீன்னு ஒரு கேட்பார் அதில் என்ன செய்வார் ஹாவுலாய் பனாத்தி இந்த பனாத்துங்கிறது என்ன பின்துக்கு பன்மை பனாத்து பின்துனா மகள் பனாத்தின் பனாத்துன் என்றால் மகள்கள் பனாத்தி என்றால் எனது புதல்விகள் அப்போ ஹாவுலாயிங்கிறது பெண்ணை குறிக்கிறதுக்கு ஹாவுலாய் வந்திருக்குது ஹாவுலாயி பனாத்தின் பெண்களை குறிக்க வந்திருக்குது அடுத்த சொல் இன்னும் ஹாவுலாயி லைஃபி இவர்கள் என் விருந்தாளிகள் இன்னொரு வசனத்தில் வருது ஆவுளாயி லைஃப் லைஃப்னா விருந்தாளி ஆம்பளை சொல்லு அப்போ ஆம்புளைக்கும் ஹாவுலாயின்னு சொல்லலாம் பொம்பளைக்கும் ஹாவுளாயி சொல்லலாம் அது ஆண் பெண்ணுக்கு காட்டுறதுக்காக ரெண்டு உதாரணம் காட்டிருக்கிறேன் அப்போ ஆண்களை குறிக்கிறதுக்கும் ஹாவுலா ஹாவுலாயின்னா இப்பெண்கள் ஆவுளாயின்னா இந்த ஆண்கள் ஆவுளாயின்னா இந்த ஆண்கள் ஆவுலாயின்னால் இந்த பெண்கள் இந்த ஹாவை சொல்லுவாங்க இப்படி சொல்லும்போது இந்த பயத்துக்கெல்லாம் வேலை இல்லை இவர்கள்னு அர்த்தம் ஆயிடுச்சு இந்த உலா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பின்னாடி காஃபை சேர்ப்பாங்க தாக்கோட சேர்த்த மாதிரி தாவில் தாக்கண்டாங்கல்ல உளாயில் உழாயிக்க உலாயில் என்ன செய்வாங்க உலாயிக்க இந்த பாருங்களேன் உலாயிக்க உலாய்க்கன்னு சேர்க்குறாங்க இந்த காப்பு சேர்க்குறது வந்துட்டாலேயே ஆறு வந்துடும் ஆறுக்கு ஒரு அர்த்தம் தான் இடத்தில் பேசுகிறான் என்பதே அது காட்டும் உலாய்க்க இவர்கள் ஒரு ஆம்பளைக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் உலாய்க்குமா இவர்கள் இரு இவர்கள்னு யாரை சுட்டி காட்டுறேன் ஒரு பத்து பேரை காட்டி உலாய்க்க இவர்கள்ங்கிற பத்து பேர் உட்காந்துருக்குறாங்க உலாய்க்க இவர்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறேன் இவர்கள்னு நான் யாரை குறிக்கிறேன் அந்த பத்து பேரை குறிக்கிறேன் யார்கிட்ட சொல்கிறேன் எங்கிட்ட ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு உலாய்க்க உனக்கு தான்டா சொல்கிறேன்னு அர்த்தம் இப்போ உலாய்க்கன்னா இவர்கள் உலாய்க்குமா இவர்கள் உலாய்க்கும் இவர்கள் உலாய்க்கு இவர்கள் உழாயிக்குமா இவர்கள் உழாயிக்கும்னா இவர்கள் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நிறைய பேரை சுட்டி காட்டுறோம் உழாய்க்கண்டு யாருக்கு சுட்டி காட்டுறோம் ஒரு ஆம்பளைக்கு சுட்டி காட்டினா உழாய்க்க ரெண்டு ஆம்பளைக்கு சுட்டி காட்டினா உழாயிக்குமா பல ஆண்களுக்கு சுட்டி காட்டினா உலாய்க்கும் ஒரு பொம்பளைக்கு சுட்டி கா பல ஆட்களை ஒரு பொம்பளை சுட்டி காட்டுறீங்க உலாய்க்கு ஒரு பல ஆட்களை ரெண்டு பொம்பளைக்கு சுட்டி காட்டுறீங்க உலாய்க்குமா பல பெண்களை பல ஆட்கள் சுட்டி காட்டுறீங்க உழாய்க்குண்ண அப்போ உழாய்க்க உழாய்க்குமா உழாய்க்கும் உழாய்க்கி உழாய்க்குமா உழாய் எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன இப்பெண்கள் இந்த ஆண்கள் ரெண்டுக்கு பொது தானே பண்மையை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்பாளுக்கு தனி சொல் வைக்கலை இஸ்முலி ஷாராவில் ஆண்பால் உரிமை ஆண்பால் இருமை பண்மை வந்து பொதுமை பொதுப்பால் தான் அது ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் உள்ளது உழாய்க்காச்சா இதில் வந்து கறிப்பு வயதுக்கெல்லாம் வேலை இல்லை இது முடிஞ்சிருச்சு இது இஸ்மல் இஷாராவில் ஆண்பால் ஒருமை ஆண்பால் இருமை பன்மை ரெண்டுக்கு பொதுவாக இருக்கிறனால ஆண்பால் பொன்மை படிச்சு விட்டோம் அடுத்து பெண்பால் ஒருமை ஒரு பொம்பளை இவள்னு சுட்டி காட்டணும் ஒரு பெண்ணை சுட்டி காட்டுறதுக்கு பறக்க துவச்சிக்கிறாங்க எப்படி வச்சுருக்காங்க தா தி தி திஹி திஹி ஹி திஹி இவ்வளவு என்ன செய்கிறாங்க வச்சுக்கிறாங்க யுமனி சேராவில் இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கன்னா வழக்கத்தில் கிடையாது ஏதாவது கவிதையில் என்னைக்கு யாவது வர வழங்குதா வழக்கத்தில் வர்றது என்னென்று கேட்டால் இந்த திஹி மட்டும்தான் இந்த திஹி இருக்குது பாருங்களேன் இந்த திஹின்னு போடுறோம்ல இதுதான் ஜாஸ்தியாக வரும் இதுகளெல்லாம் என்னைக்கு யாவது படிச்சிருப்பான்ல அதுலேருந்து எடுப்பாங்க எப்படி இந்த சட்டம்லாம் எடுப்பாங்கன்னு கேட்டால் இந்த இலக்கணம் எழுதுகிற காலத்துக்கு முந்தி பாடப்பட்ட கவிதைகள் எடுப்பாங்க அந்த கவிதையில் ஒன்றாவது தாண்டு போட்டிருப்பான் பொம்பளை குறிக்கிறதுக்கு ஓ அது ஒரு சொல்லு இன்னொரு கவிஞர் திகின்னு போட்டிருப்போம் ஓ அது ஒரு சொல்லு அப்படின்னு எடுத்துக்கிருவாங்க ஆனால் இருக்கிறது எதுன்னு கேட்டால் திகிங்கிறமுல இந்த திகிங்கிறது ஒன்று மட்டும்தான் திகின்னு நீட்டாமல் உள்ள திகின்னு ஒன்று இருக்குது திகி என்று ஒன்று இருக்குது இந்த திகிங்கிற சொல் மட்டும்தான் என்னது அது வந்து இஸ்மலி சாராவில் அதிக பயனில் உள்ளது நம்ம அது மட்டும் தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் பேசுறதுக்கு தேவைப்படணும்ல அப்போ திகி திஹி ஒன்று அப்போ தீங்கிறது ரெண்டாவது ஒரு தி மட்டும் இந்த தீங்கிறது ரெண்டாவது அளவில் உள்ளது திகிங்கிறது வந்து ஒரு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு வந்துச்சுன்னு சொன்னால் தீங்கிறது ஒரு ஒரு ரெண்டோ மூணோ வரும் பாக்கி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த அந்த ரெண்டு சதவீதத்தில் அடங்கிடும் இப்போவாது நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி அப்போ தி துவாலிபத்துன் தி இவள் துவாலிபத்துன் மாணவி இவள் பாலிபத்துன் இதையே எப்படி சொல்லலாம் ஹாதி ஹே போட்டு சொல்லலாம் தாலிபத்துன்னு சொல்லலாம் அல்ல ஹாதிகில் மரத்து இவள் ஒரு பெண்ணு ஹாதியில் மரத்து என்னது இவள் ஒரு பெண்ணு அல்ல இந்த பெண்ணு ஹாத்திகில் மர அத்து இதெல்லாம் இது யூஸ் அதெல்லாம் கம்மியாக கொடுத்துருக்குறேன் நம்ம ஹாதிகி மட்டும் நமக்கு போதும் ஜாஸ்தியாக வரக்கூடிய மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம் ஹாதிஹி இது அல் ஹயாத்து துன்யா அற்பமான வாழ்க்கை ஹயாத்னா வாழ்க்கை துணியன்னா தாழ்ந்தது தாழ்ந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கைக்கு பேரு அப்ப ஹாதிஹி ஹாதிஹின்னு வந்திருக்கு பாருங்க பெண்பால் ஹயாத்து பெண்பாலாக இருக்கிறனால ஹயாத்தில் தே பெண்பாலாக இருக்கிறதுனால பெண்பாலை சுட்டி காட்டுறதுக்கு என்ன செய்யணும் ஹாதிஹில் ஹயாத்துதா ஹாதிஹில் ஆலிமத்து இந்த ஆலிமா பெண்ணு இந்த ஆலிமா அப்படின்னு சொல்றதா இருந்தால் ஹாதிஹி என்று சொல்வார்கள் சரியா வெறும் திகி என்று சொல்வார்கள் ஆதிகின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அந்த காஃபு சே சொல்லுவாங்கள்ல யாருக்கு சுட்டி காட்டுறேன் அப்படிங்கும் பொழுது அதில் காஃப் சேர்க்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தில்க இந்த தேய் இருக்கல அதில் தீன் இருக்குல்ல அதில் கொண்டே லாமு காஃபை சேர்த்து தில்கன்னு சொல்லுவாங்க தில்க இதுக்கு என்ன அர்த்தம்னா தான் அர்த்தம் தில்குமா இவள் தில்கும் இவள் தெல்கி இவள் தெலுக்க இவள் தான் தெலுக்கும் ஆருக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு பொம்புளையே சுட்டி காட்டுறது யாருக்கு சுட்டி காட்டுறது தில்க ஒரு பொம்புளையே ஒரு ஆம்பளை சுட்டி காட்டுறது இதனுடைய தொடர்ச்சி என்றாலும் நிச்சயணுமா நாளைக்கு பார்ப்போம் சொல்லுவோம்